ஸ்படிக மாலையை நான் பார்க்கணும். தள்ளி நில்லுங்க. என் மனசுலயும் இருந்ததுக்கா? மித்ரா படிச்ச பொண்ணு, அவளுக்கு இந்த பூஜை சடங்கு இதெல்லாம் சரியா செய்ய வருமா? அவளுக்கு நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு நான் ரொம்ப பயத்துல இருந்தேன்க்கா. அதனாலதான் இன்னைக்கு பூஜை எல்லாம் முடிகிற நேரத்துல காலையில வந்து ஸ்படிக மாலை கருத்து போகாம இருக்கான்னு பாக்க வந்தனா. வந்து பார்த்தா மாலை அப்படியே கருத்து போகாம பளிச்சுன்னு இருக்குக்கா. நானே இத உங்ககிட்ட ஓடி வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. இந்த மித்ரா ஆதிகடவுர் வம்சத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்கிற நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவர். இவளுக்கு இந்த குடும்பத்தோட முன்னோர்கள் ஆசி கண்டிப்பா கிடைச்சிருக்காது. எங்கேயோ என்னமோ தப்பு நடந்திருக்கு. மித்ரா, ஸ்படிக மாலை கருக்காம பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கு. இங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருக்கு. எங்க குடும்பத்துல ஒன்னையும் ஒருத்தியா ஏத்துக்க அவங்க சம்மதிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நீ இந்த மூணு நாள் பூஜையை இன்வால்வ்மெண்டோட பண்ணல, என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் பண்ற. உனக்கு எப்படிதான் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் மித்ரா. பரவாயில்ல, உன் பூஜையில இருக்கிற குறைகளையும் ஏத்துக்கிட்டு என் முன்னோர்கள் உனக்கு ஆசி வழங்கியிருக்காங்க. உன்னோட நடவடிக்கைகளை பார்த்து ஒரு சில நேரத்துல நான் ஆதிக்கு உன்னை தப்பா செலக்ட் பண்ணிட்டேனோன்னு மனசுல குழம்புனது உண்டு. குழம்பாம? ஆனா அதெல்லாம் தப்பு. இந்த வீட்டுக்கு மருமகளா உன்னை நான் கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கேன்னு என் முன்னோர்களே சொல்லிட்டாங்க. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருமா வனஜா. அக்கா, முன்னோர்கள் ஆசி கிடைச்சதுனால மித்ராவுக்கு ஆதிக்கடவுர் மித்ரான்னு பேர் மாத்திறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிரு. கண்டிப்பாக்கா. முன்னோர்கள் ஆசி கிடைச்ச கையோட கையா ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிடணும்னு நான் சொல்லலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்களேக்கா. இப்பவே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி முடிச்சிடுறேன். குட். Oh.
இப்ப ஷாக்காகி என்ன பண்றது மித்ரா? இத பத்தி நான் சொல்லும் போதுல நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நான் சரியா பூஜை பண்ணாம இருந்தா ஸ்படிகமால கருத்து போகுங்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. முன்னோர்கள் அனுமதி கிடைக்கலன்னா ஸ்படிகமால கருத்து போகுங்கறத மூட நம்பிக்கை. அந்த மாதிரி மூட நம்பிக்கையில எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படிதானே சொன்ன நீ? அத்த பாவம் மித்ராக்காவே ஸ்படிகமால கருத்துருச்சுன்னு முகம் கருத்து போய் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப போய் அவங்களை திட்டிட்டு இருக்கீங்களே. நீ என்ன ஏன் பிட்ட எனக்கே போடுறிய? அப்படியே உன்ன வெச்ச நீ பூஜை பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்படிகமால கருத்து போகணும் எனக்கு முன்னாடியே தெரியும் மித்ரா. அப்புறம் எதுக்காக உன்கிட்ட கோச்சுக்கிட்டேன்னு பாக்குறியா? நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சி நாம நல்லா விளையாடி தோத்து போயிருந்தா கூட பரவாயில்ல மித்ரா. ஆனா கிடைச்ச வாய்ப்புல ஒண்ணுமே பண்ணாம விளையாடாம தோத்து போய் நிக்கிற பாரு, அதான் எனக்கு உன் மேல கோவம். அதனாலதான் அப்படி கோச்சுக்கிட்டேன். நீ இந்த பூஜைய முழு ஈடுபாட்டோட முழு மனசோட செய்யல. ஆனா உன் கூட போட்டி போட்டுக்கிட்டு அந்த சமையல்காரி ஆதி ரூம்ல வச்சு ரொம்ப திருட்டுத்தனமா இந்த முன்னோர்கள் பூஜைய முழு ஆதி வாக்கிங் போயிருக்கான். அவன் ரூம்ல இல்லாத நேரத்துல
நான் இதை ஈஸியா எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நாம இந்த வாள்ல இத போட்டு அகிலா கிட்ட இருந்து மித்ராவை காப்பாத்திடலாம். கருத்து போன மாலையை எடுத்துட்டு போய் சமையல் காய் பூஜையில வச்சிடலாம். சொல்லிடுத்தாலும் இந்த ஆள் இருக்கானே, அவன் தனியா ஒரு ரூட் போட்டு பிளான் போட்டு ஏன் பந்த எனக்கு எதிராவே உருட்டி விட்டுருவான். அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு இந்த ஸ்படிக மாலை யூஸ் ஆச்சு இல்ல, அதுக்கும் சேர்த்துதான் அகிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. கருத்து போகாம ஏன் அலற? என்னாச்சு? எதுக்காக அலற? நான் சந்தோஷமா இருந்தா அந்த கடவுளுக்கே பொறுக்காது போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம அழுதுட்டே இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. என்னாச்சுன்னு சொல்லு. அங்க பாருங்க மாமா. காலையில நீங்க நான் மாமா மூணு பேரும் பார்க்கும்போது ஸ்படிக மால பளிச்சுன்னு வெளியா தானே இருந்தது. நீங்க வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள எப்படி மாமா கருத்து போகும்?
சரியா இருக்கா ஐஸ்வர்யாக்கா? ஆ, எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த ஐயர் நம்பர் ரீச் ஆகவே மாட்டேங்குது. வந்துட்டு இருக்காரா இல்ல கேப்ல எங்கேயாவது மந்திரம் சொல்ல போயிட்டாரான்னு தெரியலையே. காலையில பாக்கும்போது பளிச்சுன்னு இருந்த ஸ்படிக மேல அதுக்குள்ள எப்படி கருத்து போச்சு? இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. மித்ரா பூஜையில இருந்த ஸ்படிக மேலதான் கருத்து போயிருக்கணும். ஆனா அந்த மேல கருத்து போகாம வெள்ளையா இருக்கிறது தான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. நரடி ஆண்டி, ஆ நல்லா இருக்கு. பார்வதி பூஜை செய்யற விஷயம் தெரிஞ்சு மித்ராவும் சித்தியும் சேர்ந்துதான் சதி பண்ணியிருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்படிக மாலையை மாத்திருப்பாங்கன்னு தோணுது. நீ சொல்றது சரிதான் அதி, அந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த உண்மைய பார்வதியால வெளியே சொல்ல முடியாதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இந்த பூஜையால இந்த குடும்பத்து முன்னோர்கள் ஆசை எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு கிடைச்ச நன்மை. அதே சமயத்துல நான் கஷ்டப்பட்டு செஞ்ச பூஜையோட பலனை இப்படி திருடிக்கிட்டு போனது எனக்கு கிடைச்ச தீமை. இதுதான் தாத்தா இந்த பூஜையால ஒரு நன்மையும் ஒரு தீமையும் நடக்க போறதா சொல்லிருப்பாரு போல இருக்கு. என்ன தாத்தா சொன்னாரு? நான் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அங்க இருக்கிற ஒரு தாத்தாவை பார்த்து பேசுவேன். அந்த தாத்தா சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் அப்படியே நடந்திருக்கு. முன்னோர்கள் பூஜையை செய்யலாமா வேண்டாமான்னு என் மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. அப்பதான் தாத்தா இப்படி சொல்லி என்ன இந்த பூஜையை செய்ய சொன்னாரு. அந்த தாத்தா சரியா தான் சொல்லிருக்காரு. வனஜாவும் மித்ராவும் தான் ஸ்படிக மாலையை மாத்தி அகிலாவை ஏமாத்திருக்காங்க. இது மிகப்பெரிய மோசடி, நம்பிக்கை துரோகம். இத சும்மா விடக்கூடாது. நடந்த உண்மைய நான் இப்பவே போய் அகிலா கிட்ட சொல்றேன். வேண்டாம் மாமா, இப்ப போய் அம்மா கிட்ட நடந்தது எதுவுமே சொல்ல வேணாம். உண்மை என்னன்னு தெரியாம அங்க மித்ராவுக்கு பேர் மாத்துறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முறைப்படி பேரை மாத்திட்டா அப்புறம் மித்ரா இந்த குடும்பத்துல உறுதி ஆயிடுவா. அதுக்கப்புறம் என் பிறந்த நாளுக்கு நான் உங்க ரெண்டு பேர் விஷயத்த அகிலாட்ட சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்க விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. நிச்சயமா உன் அம்மா கோவப்படதான் செய்வா. அவளை நாம அப்புறம் சமாளிச்சுக்கலாம். ஆனா நாம இப்போ நடந்த உண்மையை சொல்லாம இருந்தோம் மித்ராவும் இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிடுவா. அதுக்கப்புறம் அது பெரிய சிக்கலாயிடும். அதனால முதல்ல அது நடக்காம தடுக்கணும். என்ன தடுக்காதீங்க, அவசரப்படாதீங்க மாமா. பா, சொன்னா கேளுங்கப்பா.